ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எஸ்எம்ஜி கேமிங் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பஸ் சிமுலேட்டர் ரேஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு மேப் வந்துருக்கு. அதாவது ஸ்னேக் ஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பு, வேறு லெவலில் வெறித்தனமான மேப்பு. பார்த்திங்க அப்படின்னா சும்மா பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இருக்கும். அழகான ஒரு பிளேஸு, அதாவது ட்ரைவ் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேப்பை வந்து ஆக்டிவ் பண்ணுறது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். மேப்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டதுக்கப்புறம் உள்ள வந்து மேப் ஆப்ஷனை கிளிக் பண்ணியா ஸ்னேக் ஸ்கல் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதை கிளிக் பண்ணி ப்ளே அப்படிங்கிறத கொடுங்க, ரீஸ்டார்ட் கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது மேப் போட்டு விளையாடுனா ரீஸ்டார்ட் கேட்கும், ரீஸ்டார்ட்டை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடம் தான் உங்களுக்கு செட்டு. அதாவது இங்கே தான் இருக்கும் வண்டி எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ளேஸ் இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் வண்டியை. அதாவது இங்கேருந்து லெஃப்ட் சைடில் எடுக்கிற மாதிரி இருக்கும் வண்டியை. பார்த்தீங்கன்னா தெரியும் மேப் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் காட்டும். நீங்கள் ரைட் சைடில் கிரீட் சைடில் வளைஞ்சு போயிடாதீங்க. பின்னாடி பாருங்கள், டாப்பில் ஒரு வண்டி போயிட்டுருக்குது, விஎல்ஆர் வண்டி ஏதோ ஒன்று போயிட்டுருக்குது. ரைட்டு நம்ம கிளம்புவோம். நம்ம எஸ்எம்ஆர் வண்டி தான் எடுத்துருக்கோம். வீடியோ பார்த்து அனைத்து நம்பளும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணாமல் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பஸ் சிமுலேட்டர் நினைச்சியா, அப்புறம் ட்ரக் சிமுலேட்டர் அல்டிமேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் டூ பிசி கேம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்டேட்ஸ் கொடுப்போம். ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் டூ பிசி கேம்ஸுக்கு கூட அப்டேட்ஸ் வந்து கேட்டதீங்க, கண்டிப்பாக கூடி சீக்கிரம் நான் கொடுக்குறேன். ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டதீங்க, ப்ரோ இந்த ஃபைல் வேணும் அந்த ஃபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இடிஎஸ்டுக்கு எல்லாம் கேட்டீங்க. கண்டிப்பாக அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வைக்கிங் V3 5 வந்து இன்டீரியர் மோடு வந்து கேட்டதீங்க, ஹெல்பர் மோடு. ஹெல்பர் மோடு முதற்கொண்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேப்பை வந்து வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குது. இந்த மேப்பை வந்து கிரியேட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதான் எந்த சேனலில் வந்து இந்த மேப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா NVKRN கேமிங் சேனல் அப்படிங்கிற ஒரு சேனலை தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது மேப்புக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்குது, தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அவங்க வீடியோவில் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அற்புதமான மேப்பு. அப்படியே இங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ரைட் சைடில், அதாவது லெஃப்ட் சைடில் போகணும். ரைட் சைடில் இருக்கிற போனீங்கன்னா சுற்றி சுற்றி அதே பிளேஸில் ஓட்டுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த சைடு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான். என்னடா அது, எவ்வளோ ஒருத்தன் குறுக்க வரான் போல், சேர் ரைட்டு அப்படியே வண்டி ரிவர்ஸில் விடுவோம். ஆனால் அங்கங்கே அப்படியே சும்மா ஒரு ரியல் லைஃப் ஃபீல் கொடுக்குறதுக்காக அப்படியே சும்மா மேடும் பள்ளமாக செம்ம சூப்பராக மாசாக கொடுத்து வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக மாசாக இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை, நல்லாயிருக்குது. ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்து ஸ்டார்டிங் நீங்கள் எடுத்த உடனே கிளம்புனீங்கன்னா கொஞ்சம் வண்டி வர்றதுக்கு டைம் ஆகும், ஒரு 10 செகண்ட் லேட் ஆகும். நீங்கள் வண்டி வந்து ஒரு 10 செகண்ட் லேட் பண்ணி பொறுமை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிறைய பஸ்ஸு ட்ரக்ஸ் எல்லாமே வரும். நான் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அப்ளை பண்ணும்போது ஒரு 2 செகண்ட் 3 நிமிஷம் வச்சுட்டு இருந்தது, அப்புறம் தான் ஓட்டினேன். வண்டி நிறைய டிராஃபிக் வந்துச்சு. நீங்கள் இப்போ வெளியே வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு ட்ரக் வந்துச்சு பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய டிராஃபிக் வேணும், கசகச நல்ல டிராஃபிக்கோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நீங்கள் வண்டி செட்டிலேருந்து எடுக்கும்போது ஒரு நிமிஷம் லேட் பண்ணி அப்புறம் பொறுமையாக எடுத்திங்கன்னா டிராஃபிக் நிறையா வரும். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே கிளம்புனீங்கன்னா வண்டி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வர மாதிரி இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக வண்டி நல்லா இழுக்கிற வண்டி எடுத்துக்கோங்க. இந்த பழைய ஓட்ட வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு மலைக்கு ஏறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டி மேலே மலை ஏறாது. நான் வந்து ஜெட் பஸ் தான் எடுத்திருக்கேன், ஜெட் பஸ்ஸில் ஸ்பீட் மோடும் போட்டிருக்கேன். ஸ்பீட் மோடு இல்லாட்டியும் வண்டி போகும், இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீட் மோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கெப்பாசிட்டியோட வண்டி நல்லா இழுக்கும். இழுக்காத ஒரு சில பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பஸ் எல்லாம் மினிமம் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வண்டிக்கு கெப்பாசிட்டி இருக்காது. கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி வண்டி எடுத்துக்கோங்க, டூரிஸ்ட்டோ இல்லை ரூட் பஸ்ஸோ எதாக இருந்தாலும் சரி. அதேமாதிரி கண்ட்ரோல்ஸ் மெயின் முக்கியம், ஏன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக முக்கியம். நான் அதுக்காக தான் ஜெட் பஸ் எடுத்திருக்கேன். மற்ற டூர் பஸ் எடுத்தோன்னா ஒரு சில பஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கொலாபரேஷன் ஆகும், கரெக்டாக கட் ஆகாது. திடீர்னு ஸ்பீடாக போய் கட் பண்ணும்போது ஸ்டேரிங் கட் ஆயிரும், ஆனால் வீல் மட்டும் ஒடியாமல் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு வந்து ஸ்பீடாக போனீங்கன்னா போச்சு, சோலி முடிஞ்சிடும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்கில், அதாவது ஹில்ஸில் வந்து பொறுமையாக தான் போகணும். நம்ம ஸ்பீடாக அழகாக இருக்கிட்டு அழுத்தி பிடிச்சிட்டு வந்தோம்னா வண்டி அப்படியே கீழே ஜம்ப் ஆயிரும். நம்ம முன்னாடி டேக் எடுக்கும்போது அப்படி தான் அப்படியே ஜம்ப் ஆயிடுச்சு வண்டி, மலையை விட்டு கீழே அப்படியே கடலுக்குள்ளே போயிடுச்சு. அதோட ஷார்ட்ஸும் நான் வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் வந்து பண்ணுறேன். நல்லா அழகாக கட் பண்ணி கண்ட்ரோல்ஸாக ஓட்டுற வண்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் செம்மையாக இருக்கும். நான் வந்து இந்த வண்டி தான் எடுத்திருக்கேன், ஜெட் பஸ்ஸு. வேறு லெவலான ஒரு பிளேஸு, செம்ம சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பாருங்க, கொல்லிகில்ஸ் மேப் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம், போய் செக் பண்ணி பாருங்கள். கொல்லிகில்ஸ் பிளேஸ் நம்ம பஸ் சிமுலேட்டர் நினச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிகில்ஸ் மேப் மோடு வந்துருக்கு. அந்த மேப் மோடு ப்ளே பண்ணாதவங்க யாராக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி கோஸ்ட் பிளேஸ், அதாவது கோஸ்ட் ரைடு கூட நேற்று லைவில் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். கோஸ்ட் ரைடு வேறு லெவலில் அருமையாக ஃபன்னாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் லைவுக்கு நீங்கள் நிறைய பேர் வந்திருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். லைவ் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும், வேறு லெவலில் ஃபன் மூமெண்ட்டாக இருந்துச்சு லைவ் நேற்று நைட்டு. கோஸ்ட் ரைடு பண்ணுற வீடியோவை நான் வந்து போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கோஸ்ட் பிளேஸுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் அற்புதமான பிளேஸஸ்ஸு. அப்புறம் நம்ம பஸ் மேலிட்ட இண்டோனேஷியாவுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக டாடா ட்ரக் மோடு வந்து வந்திருக்கு. நம்ம SSS டீம்லேருந்து தான் புதுசாக வந்திருக்குது. SRM கேமிங் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டிருப்பாரு, போய் செக் பண்ணி பாருங்கள்.
முடிஞ்ச அளவுக்கு அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரிபிள் ஸ்ட்ரீமில் இருக்கிற எஸ்எம்டி கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஸ்எம்ஜி கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா புது புது மோடு வந்து ஆன் த வேல ரெடியாக இருக்குது. டூரிஸ்ட் பஸ் மோட்லேருந்து ரூட் பஸ் முதற்கொண்டு எல்லாமே ரெடியில் இருக்குது. எஸ்எம்டி கேமிங் சேனல் வந்து பார்த்திங்கன்னா என்எல்எல் மோடு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ப்ரோமோ வீடியோ மாதிரி போட்டிருப்பாங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மோடு வரப்போகுது. நம்ம பஸ் இருக்குது. டாடா ட்ரக் மோடு வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்எல்எல் பஸ் மோடு தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் நிறைய பஸ் மோடு கேட்டிருந்தீங்க, கார்த்திகேயன் பஸ் மோட்ஸ், அப்புறம் நிறைய பஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, டூரிஸ்ட் பஸ்ஸு ரூட் பஸ் எல்லாமே கண்டிப்பாக. அப்புறம் என்எல்எல் பஸ் மோடு கூட பை பண்ணுற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டா ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன், வந்து மெசேஜ் பண்ணுங்கள், எந்த மோடு பண்ணாலும் சொல்லுங்கள் ப்ரோ, நான் பை பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், எஸ்ஆர்எம் கேமிங் அண்ட் எஸ்எம்ஜே கேமிங் ரெண்டு சேனலோட இன்ஸ்டாவும் கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது மோடு பெய்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா எஸ்ஆர்எம் கேமிங் கிட்டே போய் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை மோடு எதாவது வாங்குற மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம சேனலில் எஸ்எம்ஜே கேமிங் சேனலில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்களா, நான் வந்து ரிப்ளை பண்ணு சொல்லி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் மெசேஜ் அதாவது இன்ஸ்டா சைடு வந்து போகல. இன்றைக்கி காலையிலே ஜாம் ஆகுது என்னன்னு தெரில. என்னடா அது கூட்டத்தை பார்த்தனே ஜாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கூட்டம் போட்டு நிற்காதீங்கடா, கொஞ்சம் ஓரமாக போங்கடா, அடித்து ஓரம் கட்டினா தான் ஏன் போகணுங்க. பாருங்கள் லைவ் ஆக்சிடென்ட்டு, டாடா ஏசி வண்டி பாருங்கள் கீழே கடலுக்கு உள்ளே உழப்போது, எப்படியோ ஒரு வழியாக ஒருத்தனை சோழியை முடிச்சு விட்டாச்சு பாருங்கள், திரிக்கிட்டு போய் உழுது. இந்த மாதிரியே வெத்த காட்டணும் அப்பப்போ. பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். மோட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லி போடுறீங்க, பை பண்ணுற மாதிரி சொல்லிட்டீங்க, எந்த மோட் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் வந்து ப்ரோ எனக்கு மோட் பண்ணித்தர முடியுமான்னு சொல்லி கேட்டீங்க, அதுக்கு நான் வந்து மெசேஜ் வந்து வீடியோலேயே சொல்லியிருந்தேன், பழைய வீடியோவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். மோட் எதாவது உங்களுக்கு பண்ணித்தரணும் உங்கள் சேனலுக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை பண்ணி தந்துடலாம். புது புது மோடு ரெடியில் இருக்குது. டாடா ட்ரக் மோடு என்னையாது வண்டி ஏறலையா, சரி ரைட்டு ரிவர்ஸ் போயிட்டு வருவோம். அற்புதமான பிளேஸு. ஆனால் எனக்கு என்ன டவுட்டுன்னு தெரில, இந்த இடத்துல கப்பலை நிறுத்தி வச்சுருக்கீங்க. ஒன்று கப்பலை அதான் கடலுக்குள்ளே தான் நிறுத்துவாங்க இவனுங்க, என்னடானா ஆகாயத்தில் பறக்க வச்சுருக்கானுங்க. சரி இல்லைன்னா நம்ம ரோடு இருக்குது பாருங்கள், ரோடு மேலே ஏற்றி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, ஒன் சைடு கப்பலை. இவனுங்க கடலில் இருக்கிற வேண்டிய கப்பலை ரோட்டு மேலேயும் ஏற்றாமல அந்த இடத்துல தொங்கோட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரில. ரோட்டில் போகிறவங்க இல்லை வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கா இல்லை என்ன கொடுமையோ தெரில, அதை ரெடி பண்ண அவங்களுக்கு தான் தெரியும், இல்லை எதாவது பக்கா அப்படிங்கிறதும் தெரில. ஆனால் அற்புதமாக இருக்குது, பாம்பு மாதிரி நல்லா ரோடு வளைஞ்சு 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 செம்மையாக இருக்குது. அதுவும் பாருங்கள் அற்புதம் என்னென்னா, கடலுக்கு நடுவே ரோடு போகுது, அதில் மரம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கடலுக்கு நடுவே ரோடு போகிறதே பெரிய விஷயம். இங்கே பாருங்கள் ரோட்டுக்கு ரெண்டு சைட்லேயும் மரம்லாம் இருக்குது, வேறு லெவல் தான். அதுவும் மெயினாக தென்னை மரம் வச்சுருக்காங்க. எளநி இருந்தால் கூட அழகாக வண்டி நிறுத்தி எளநியை போட்டு சாப்பிட்டு அது போயிடுவோம், அதுக்குள்ளே நம்மளை டிராஃபிக் ஜம்ப் பண்ணி பழி எடுத்துருவானுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் தென்னமரமான தென்னமரம் நட்டு வச்சுருக்காங்க, ஒரு காயம் காணும் ஒன்றும் காணும். டிராஃபிக் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோவில் வர மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வண்டியை கொஞ்சம் ஒரு நிமிஷம் லேட்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்து கரெக்டாக கண்ட்ரோல்ஸாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்எம்ஜி கேமிங்ஸில் வந்து நிறையா கேம்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம், வேறு வேறு புது புது கேம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ட்ரக் சிமுலேட்டர் அல்டிமேட் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயர் ஆப்ஷன் இருக்குது, அந்த கேமை தான் நம்ம சேனலில் மறுபடியும் இப்போ நாளைக்கு மல்டிப்ளேயரை கொடுக்கலாம். எத்தனை நாளைக்கு தான் பஸ் சிமுலேட்டர் நினச்சி மல்டிப்ளேயர் விளையாடுறது, போர் அடிச்சிச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுசாக நம்ம புது கேமை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக் சிமுலேட்டர் அல்டிமேட் வந்து சொல்லியிருக்கோம். கூடி சீக்கிரத்தில் ட்ரக் சிமுலேட்டரோட அல்டிமேட்டோட மல்டிப்ளேயர் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், எப்படி மல்டிப்ளேயர் போகணும் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடோ ஃபைட், அதாவது டபிள்யூடபிள்யூ கேம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, டபிள்யூடபிள்யூ மேட்ச் வந்து ஒரிஜினல் மேட்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேடோ ஃபைட் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டிங் கேம்ஸ் இருக்குது, அதான் கத்தி சென்ற மாதிரி இருக்கும், அதே டைமில் டபிள்யூடபிள்யூ மேட்ச் மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அதோட வீடியோ நான் போட்டிருந்தேன், போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் லைவில் வந்து பண்ணலாம், ஏன்னா நிறைய கேம் வந்து நமக்கு லைவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள புது புது கேம்ஸ் இருக்குது, கண்டிப்பாக புது புது கேமை போடலாம், அப்போ தான் நமக்கும் நல்லாயிருக்கும். ஜிடிஏ கூட பண்ணலான்னு சொல்லிட்டுருக்கோம், ஒரு GTA 5 இந்த மாதிரிலாம் போடுற மாதிரி ஐடியாவில் இருக்கும். கூடி சீக்கிரத்தில் நல்ல அற்புதமான புது புது வெரைட்டியான கேம்ஸஸ் எல்லாம் போடலாம். அப்புறம் மெயினாக ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 PC கேம்ஸ் நம்ம எஸ்எம்ஜி கேமிங் சேனல் வந்து பார்த்திங்கன்னா பசி சேனலில் ஹீரோ ட்ரக்கோட சேனல் தான். நம்ம வந்து சரி பசி லைவ் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அப்படிங்கிறதுக்காக லைவ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பசியில் வந்து நம்ம மாதேஸ்வரா மோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம், மாதேஸ்வரா மோடுக்கு நீங்கள் நல்ல வரவேற்பை கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. அந்த வரவேற்புக்காக தான் நம்ம எஸ்எம்ஜி கேம் சேனல் இன்ன வரைக்கும் லைவ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்னேக்ஸ் கல்லோட சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இஜெட் ரிசீவர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட்ஸுக்குள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள் ஸ்னேக்ஸ் கல் ரோடு அப்படிங்கிறது இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து பாருங்கள் அந்த சேனலில் கொடுத்துருப்பாங்க, அந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பாஸ்வேர்டு கொடுத்து
ஓகே கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரே ஃபைல் தான், அதை வந்து கட்டுலாம் காப்பி கொடுத்துக்கோங்க. காப்பி கொடுத்துட்டு டிவைஸ் மெமரி கொடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆண்ட்ராய்டு இதெல்லாம் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பசீர் அப்படின்னு சொல்லிருக்கும். பஸ் ஆண்ட்ராய்டுக்குள்ளே போவேனா வெளியிலே பசீர் இருக்கும். பசீருக்குள்ளே மோட்ஸில் உள்ளே போய் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து கேம்குள்ளே உங்களுக்கு வந்துடும். எப்படி உள்ள கேம்குள்ளே இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்துருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல அற்புதமான பிளேஸு, மேப்போட எண்டிங் பிளேஸஸுக்கு வந்தாச்சு. அதாவது 10 மினிட்ஸுக்குள்ளே மேப்பை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்னடா அது வண்டி வேறு மரத்தில் போஸ்ட் பண்ணி அடிச்சிருச்சா, சரி ரைட்டு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.